எனக்கு தசமபாகம் கொடுத்தான். அடுத்த கேள்வி, ஆரோனுக்கு தசமபாகம் கொடுக்கல, கொடுத்த நியாயப்பிரமாணம். மோசேட்டு தசமபாகம் கொடுக்கல, கொடுத்த நியாயப்பிரமாணம். ஆனா இவன் தசமபாகம் கொடுத்தது இந்த குரூப்டே கிடையாது, இது வேற இடத்துல. கைய தட்டுங்க. இன்னைக்கு ரெண்டு தசம பாகங்களை பத்தி உங்கள்கிட்ட பேச போறேன். There are two kinds of tithes. ரெண்டு டைத் இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, பிரசங்கம் பண்றவன் ரெண்டு டைத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள், ரெண்டு தசம பாகங்கள் இருக்கிறது. அங்கே இங்கே பிரிக்கிறான் எபிரேயர் ஆக்கியம். இதை இன்றைக்கு தெளிவா உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ரெண்டு பேரும் ரெண்டு ஏற்பாடுகளை குறிக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. சோ ரெண்டு ஏற்பாடுகள் தசம பாகத்தை அங்கீகரிக்கிறது. ஒன்று கேள்வி, மெல்கிசேதேக்கு யாருக்கு நிழல்? தேவகுமாரனுக்கு நிழல். அப்ப தேவகுமாரனுக்கு தசமபாகம் வேண்டாம் சொல்லியிருந்தா அன்னைக்கு ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாரு? வேணாம்ப்பா, நம்ம நியூ கவர்னன்ட் அவங்க வந்து பிரமாணம், அதனால நான் வாங்க மாட்டேன்னு மெல்கிசேதேக்கு சொன்னாரா? இவர்கள் ஆரோன் வழியாக தசமபாகம் கொடுக்கிற யூதர்கள் அல்ல, இவர்கள் தேவகுமாரனுக்கு தசமபாகம் கொடுக்கிற புறஜாதிகள். கரங்களை தட்டுங்கள். முன்னூற்றி பதினெட்டு, the value of the word is Christ. 318 என்பதன் அர்த்தம் என்னவென்றால் கிறிஸ்து என்று அர்த்தம். கை தட்டுங்க. அவருக்கு ஆமேன். தாவீது கொன்றான், ஜனங்கள் கொள்ளையிட்டார்கள். இயேசு கிறிஸ்து கொன்றார், நாம் எல்லோரும் கொள்ளையடிக்கிறோம். ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், வெற்றி, நீடிய வாழ்வு. இந்த கொள்ளையடிச்சோம்ல, இந்த கொள்ளையடிச்சதுல இருந்து தான் தசமபாகத்தை நம்ம கொடுக்குறோம். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிருப தெளிவா தான் இருக்கு, ஒரு குழப்பமும் இல்லை. நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாமும் தசமபாகம் கொடுப்பதற்கு முன்பாகவே ஆசீர்வதிக்கப்பட்டு வாக்கு தத்தங்களை பெற்றவன். நாங்களும் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நாங்களும் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்கே நடந்தது என்னவென்றால், இவன் தசமபாகம் கொடுக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மெல்கிசேதேக்கு தசமபாகங்களை பெற்றுக்கொண்டு வாக்கு தத்தங்களை பெற்றவனை இவன் ஆசீர்வதித்தான். கையத்தட்டு. கர்த்தர் எனக்கு தெளிவா சொன்னாரு, ஆபிரகாமுக்குள்ள நூற்றுக்கணக்கான வாக்கு தத்தங்கள் விதையா இருந்துச்சுடா, ஆனா மெல்கிசேதேக்கு போன உடனே அவன் மழையா பொழிஞ்சாண்டா. ஆமென். இந்த விதையெல்லாம் அந்த மழை வந்த உடனே அப்படியே செடியா வளர்ந்துச்சு சார். ஆமென்.